الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي القران المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وما ارسلناك الا رحمه للعالمين صدق الله العلي العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم يا ايها الناس افطروا السلام واطعموا الطعام وصلوا والناس نيام தகுபொருள் ஜன்னதி சலாம் சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் ரஹ்மத்தும் மஃபிரத்தும் நம் அனைவர் மீதும் வந்து சேரட்டுமாக. நம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, கடந்த ஜும்ஆவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் மக்கா நகரத்திலிருந்து மதினாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்து தன் மார்க்கத்தின் பிரகாரம் வாழ வேண்டும் என்பதற்காக அந்த ஹிஜ்ரத்திலே அவர்கள் பட்ட கஷ்டங்கள் சிரமங்கள் போன்ற நிகழ்வை நினைவூட்டப்பட்டது. அதன் தொடராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த பொழுது மதீனத்து அன்சாரி தோழர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வாறு வரவேற்றார்கள், கண்ணியப்படுத்தினார்கள். பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மதீனா வாழ்க்கையிலே தங்களுடைய வாழ்க்கையை அந்த அன்சாரி தோழர்களோடு எப்படி அமைத்துக் கொண்டார்கள் என்கிற அடிப்படை முக்கிய தகவல்களை இன்று அல்லாஹ் நினைவூட்ட இருக்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை நோக்கி வரக்கூடிய அந்த நிகழ்வை மதீனத்து சகோதரர்கள் அன்சாரிகள் எப்படி எடுத்துக்கொண்டார்கள், அந்த வருகையை அந்த நாளை எப்படிப்பட்ட நாளாக புனித நாளாக எடுத்துக்கொண்டார்கள் என்பதை பற்றி ஹதீஸ்களிலும் வரலாற்று நூல்களிலும் ஏராளமான தகவல்கள் பதிவாகியிருக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணியாளர் அனஸ்குரு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தகவலை நம்மிடம் பதிவு செய்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வரக்கூடிய அந்த நாளிலே, ஹிஜ்ரத் செய்து மதீனாவை நோக்கி வரக்கூடிய அந்த நாளிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துவிட மாட்டார்களா, வந்து விட்டார்கள் என்கிற தகவல் நமக்கு கிடைக்காதா என்கிற ஏக்கத்தோடு எல்லா அன்சாரிகளும் இருந்தார்கள். எந்த அளவுக்கு சொன்னா மதினாவில் இருக்கக்கூடிய சிறுவர்களும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து விட்டார்கள், மதினாவிற்கு வருகை தந்து விட்டார்கள் என்கிற சந்தோஷமான அந்த தகவலை நாம் காலால் கேட்க மாட்டோமா என்று ஏங்கிக் கொண்டிருந்தார்களா? அப்படி ஏங்கியவர்கள் ஒருவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இன்னில் அஸ்ஹாபுல் ஜில்மான், நாங்கெல்லாம் சிறுவர்களோடு ஓடி விரைவோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து விட்டார்கள் என்கிற தகவலை நான் கேட்க வேண்டும் என்பதற்காக சிறுவர்களோடு விரைந்து சென்றிருக்கிறேன். அப்பொழுது மதீனாவிலே சில நபர்கள் சொன்னார்கள், யா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்து விட்டார்கள், மதீனா நகரத்திற்கு வருகை தந்து விட்டார்கள் என்கிற தகவல் நாங்கள் கேள்விப்பட்டோம். அப்படி கேள்விப்பட்ட போது ஆவலோடு ஆசையோடு ஆர்வத்தோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணால் காண வேண்டும் என்று சென்றோம். பலா அரா செய்யா, ஆனால் யாரையும் நாங்கள் காணவில்லை. ஏக்கத்தோடு போறோம், நதியை கண்ணால் கண்டுவிட மாட்டோமா என்கிற ஏக்கம், ஆனால் யாரையும் காணவில்லை. ஏமாற்றத்தோடு திரும்பினோம், மீண்டும் அந்த குரல் கேட்டது, யா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா நகரத்திற்கு வருகை தந்து விட்டார்கள் என்கிற அந்த தகவல். ஓடோடி வந்தோம், அப்பொழுதும் நாங்கள் யாரையும் காணவில்லை. எப்படியாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீக்கிரமாக மதீனா நகரத்திற்கு வந்துவிட மாட்டார்களா, இந்த கண்ணால் அந்த மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டுவிட மாட்டோமா என்று ஏங்கிக் கொண்டிருந்தோம். இறுதியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு மதீனா நகரத்திற்கு வந்தார்கள்.
மதினமா நகரத்திற்கு உள்ளே நுழைவதற்கு முன்பாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு தோழர்களை மதினாவிற்குள் அனுப்பி வைக்கிறார்கள். மதினாவிற்கு ஏன் அனுப்பி வைக்கிறார்கள்? அன்சாரி தோழர்களுக்கு தான் வந்துவிட்ட தகவலை கொண்டு போய் சேருங்கள், எல்லோருக்கும் கொண்டு போய் சேருங்கள் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு நபரை அனுப்பி வைக்கிறார்கள். அந்த இரண்டு நபர்களும் செல்கிறார்கள். சென்று கிட்டத்தட்ட அந்த நேரத்தில் சல்லல்லாஹு உள்ள வந்திருக்கிறாங்க. வரவேற்கிறோம், வரவேற்பதற்காக எத்தனை பேர் வந்தாங்களா? ஹதீஸ் வருகிறது, பத்துக்கு பதகுமா ஜுஹானா கப்தி மினத்தின் அன்சார், கிட்டத்தட்ட ஏறத்தாழ 500 அன்சாரி தோழர்கள் உடனடியாக நபியை வரவேற்பதற்காக ஓடோடி வந்தார்கள். எந்த அளவுக்கு ஏக்கத்தோடு காத்திருப்பாங்க பாருங்க. உடனே 500 ஜனாபா பெருமக்கள் அன்சாரிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்பதற்கு ஓடோடி வந்தார்கள். வந்து பெருமானாரை பார்த்து சொன்னாங்களா, இன்தலிகா ஆமினைனி முதாயினி, மாநபி அவர்களே, தாங்களும் தன் தோழர் அபூபக்கர் சித்தீக் அவர்களும் நிம்மதியாக இந்த நகரத்திற்குள் செல்லுங்கள், சந்தோஷமாக இந்த நகரத்திற்குள் செல்லுங்கள், தலைவர்களாக இந்த நகரத்திற்குள் செல்லுங்கள். ஒரு ஊரை விட்டு போட்டு சொத்தை விட்டு விட்டு இன்னொரு ஊருக்கு செல்கிறோம், செல்கிற பொழுது அந்நியர்களா பார்க்கல, அன்சாரிகள். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களை நபி தோழர்களை ஒரு அந்நியமாக பார்க்கவில்லை, மாறாக வரும் பொழுதே தலைவராக வாழ்ந்ததுன்னு சொன்னாங்க. எங்களுக்கு நீங்கள் தலைமை தாங்கி உள்ளே வாருங்க, நீங்கள் தான் தலைமை காக்க வேண்டும், உங்களுக்கு பின்னால் நாங்கள் நிற்போம் என்கிற அந்த சுப செய்தியோடு பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களை வரவேற்றார்கள். அந்த நேரத்தில் அலசி கொண்டு மாடிக்கு ரதி அல்லாஹு சொல்கிறார்கள், 500 பேர் போய் வரவேற்றாங்க. சன்னதாலேஜர் உள்ள வந்த உடனே ஒட்டுமொத்த மதீனா மக்களும் வெளியே வந்தாங்களா? ஒட்டுமொத்த மதீனா மக்களும், கரஜ அஹலுல் மதீனா, மதீனா மக்கள் அனைவருமே தன் இல்லத்தை விட்டு வெளியேறி விட்டார்கள் பெருமானாரை வரவேற்பதற்கு. எந்த அளவுக்கு எந்த அளவுக்குன்னா, இந்த செய்தி ரொம்ப கவனமா கவனிக்க வேண்டியது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் இருந்த குமரி பெண்கள் எல்லாம், குமரி பெண்கள் எல்லாம் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டாங்க. அது இஸ்லாமிய பண்பாடு. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது கர்ணத்தை புயூத்தி கொண்ண, நீங்கள் உங்கள் இல்லங்களிலேயே உங்கள் இல்லங்களை தற்போதை அவசியமாக்கி கொள்ளுங்கள் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறாரே. சல்லல்லாஹு பார்க்கணும் ஆசை, அதே நேரத்தில் பண்பாட்டை மீறி வரக்கூடாது. குமரி பெண்களாக இருந்தால் இல்லத்தை விட்டு வெளியே வர்றது நல்லதல்ல, நல்ல பழக்கம் அல்ல. எனவே பெருமானாரையும் பார்க்க வேண்டும். என்ன செய்வது? அனசரடி எல்லாம் சொல்கிறார்கள், ஹத்தா இன்னல் அவாசிக்கல் ஃபௌகல் புயூதி, அவர்கள் எல்லாம் வீட்டினுடைய மேற்பகுதியில் ஏறிவிட்டார்கள். இல்லங்களின் மேற்பகுதியில் ஏறிக்கொண்டு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே வருகிறார்கள், எங்கே வருகிறார் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தார்கள். சரதாஜா வராங்க, எளிமையா வராங்க, ரொம்ப எளிமையாக வருகிறார்கள். அவங்க எல்லாம் முதல் முதல் நபியை பார்க்க போறாங்க. எந்த அளவுக்கு பெருமானார் எளிமையாக மதீனாவுக்கு வருகிறார்கள், இவங்க தான் இறை தூதர் அப்படின்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு எளிமையா, எங்கோ தோழர்களோடு தோழராக, தன்னை ஒரு பெருமைப்படுத்திக் கொள்ளாமல் தோழரோடு தோழராக சாதாரணமாக பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னே வருகிறார்கள். ஐயுஹும் ஹுவ, ஐயுஹும் ஹுவ, இந்த கூட்டத்தில் யார் அந்த மாணவி, இந்த கூட்டத்தில் யார் அந்த மாணவி என்று வெளியே வர முடியாம வீட்டினுடைய மேற்பகுதிகள் ஏறிக்கொண்டு யார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தே ஆக வேண்டும் என்ற ஆவலோடு ஆசையோடு காத்து கொண்டிருக்கின்ற அந்த குமரி பெண்கள் தங்களுக்குள் பேசிக் கொள்வார்களாம். அப்ப எந்த அளவுக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். அன்றையெல்லாம் சொல்லுவாங்க, அன்றைய தினத்திலே எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு நாள், அந்த நாளுக்கு ஒப்பான நிகரான ஒரு நாளை என் வாழ்நாளில் நாங்கள் கண்டதே இல்லை. எத்தனையோ சிறந்த நாட்களை நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம், பெருநாள் பெருநாள் என்று எத்தனை நாட்கள் வந்திருக்கிறோம். அந்த நாட்களை எல்லாம் விட மிக சிறந்த ஒரு நாளாக, மிகவும் சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நாளாக எது இருந்துச்சா? மதீனா வாசிகளுக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகரத்துக்கு உள்ள வந்தது. நான் இப்ப சொன்ன செய்தி வந்து முஸ்னத் அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னொரு செய்தி என்னன்னா, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு உள்ள வந்த உடனே அவசாக்கள், அதி சீனியர்கள், அவங்கள மதீனால வாழ்ந்து இருந்த அவசாக்கள் என்ன பண்ணாங்களா, அந்த சந்தோஷத்துல அவர்கள் எல்லாம் வீட்டி எரிந்து கொண்டு விளையாடுறாங்க. பொதுவாக சந்தோஷமான நாள் வந்தாச்சு அப்படின்னு விளையாட்டுல ஏற்படுவாங்கல்ல, அந்த மாதிரி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த நாளை ஒரு திருநாளாக, ஒரு பெருநாளாக எடுத்துக்கொண்டு
ஈட்டி எரிந்து அம்பு எரிந்து கொண்டு விளையாடினார்களாம். ஹதீஸ் வருகிறது, லம்மா கதிம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மதீனத்தை லரிபத்தில் ஹபஸத்து லி குதூமிஹி ஃபரஹம் பிதாலிக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்குள் வந்த பொழுது அந்த சந்தோஷத்தினால ஹபஷாக்கள் அபிசீனியர்கள் ஈட்டி எரிந்து கொண்டு அம்பு எரிந்து கொண்டு தங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தினார்கள், விளையாடி அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தினார்கள். அபுதாபுதிலே முஸ்னத் அகமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா இமாம் பைசக்கி ரஹ்மத்துல்லா தலாமில் ரூபா என்கிற நூலிலே ஒரு சம்பவத்தை பதிவு செய்கிறார். எந்த அளவுக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்பதற்கு அவங்க ஆர்வத்தோடு இருந்திருக்கிறாங்க, எந்த அளவுக்கு திட்டம் தீட்டி இருந்திருக்கிறாங்க, எப்படியெல்லாம் பெருமானாரை கண்ணியப்படுத்தி வரவேற்க வேண்டும் என்று அவர்கள் முற்கூட்டியே திட்டம் தீட்டியிருக்கிறார்கள் என்பதை எல்லாம் பல ஹதீஸின் வாயிலாக பார்க்கிறோம். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கவிபாடி பெருமானாரை புகழ்ந்து வரவேற்பதற்காக சிறார்களும் சிறுமிகளும் சிறுவர்களும் காத்திருந்தார்களாம். இமாம் பைஹக்கி ரஹமத்துல்லாஹி தலாஹில் ரூஹுவில பதிவு செய்கிறார்கள், ஃபதஅல் பத்ரு அலைனா மின் தனியத்தில் வதாஇ. ஒரு பாடல் அப்படி பாடி கூப்பிடுறாங்க பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபதஅல் பத்ரு, எங்களிடத்திலே பூரண சந்திரன் உதயமாகி விட்டது. பூரண சந்திரன் சனியத்தில் வதா என்கிற அந்த இடத்தின் வழியாக அந்த பூரண சந்திரன் எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது, உதயமாகி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு கொடுத்த இந்த மாபெரும் இந்த நியமத்திற்கு அருண்கொடைக்கு நாங்கள் எப்படி நன்றி செலுத்த முடியும் கேள்வி கேட்கிறார். அலைனா மா தகா இல்லாஹிதா, இந்த இறை தூதர் எங்களை அல்லாஹினுடைய மார்க்கத்தின் பக்கம் அழைக்கும் காலம் எல்லாம் நாங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. எங்களை நேரான பாதைக்கு சீரான பாதைக்கு சோழ பாதைக்கு இந்த மாணவி அழைத்துக் கொண்டிருக்கும் காலம் எல்லாம் நாங்கள் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் நன்றி செலுத்த வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறதே என்று அந்த பாடலிலே தங்களுடைய நன்றியையும் அந்த பாடலிலே பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழையும் அந்த பாடலிலே பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்தையும் வெளிப்படுத்தி ஒரு பாடலையே ஏற்றி வரவேற்றார்கள். எவ்வளவு கண்ணியம், எவ்வளவு மகத்துவம், எவ்வளவு சிறப்பு, எவ்வளவு மகிழ்ச்சி ஏராளமா இருக்கு. இன்னும் சொல்ல போன அனசல்ல சொல்கிறார்கள், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்குள் வந்த பொழுது அந்த நாளே ரொம்ப அழகாயிருக்கு. அந்த நாளை பார்க்க அழகு, ஃபமா ரஐது யௌமன் கத்து கான அஹதன வலா அல்வா மின் யௌமில் தகல அலைனா ஃபீஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த அந்த நாளை விட உலகத்திலே எந்த ஒரு நாளும் எங்களுக்கு ஒளிமயமான, மிக பிரகாசமான, மிக சந்தோஷமான ஒரு நாளாக எங்களுக்கு இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களிடத்தில் எந்த நாளில் வந்தார்களோ அந்த நாள் மிக சந்தோஷமான நாளாக, மிக ஒளிமய ஒளிமயமான ஒரு ஒளிமயமான ஒரு நாளாக அந்த நாள் இருந்துச்சு. வேற நாள் எனக்கு அப்படி கிடைக்கல அப்படிங்கிறாங்க. இவ்வளவு சந்தோஷத்தோடு அவர்கள் பெருமானாரை வரவேற்றார்கள் என்றால் ஏன் வரவேற்றார்கள்? அல்லாஹினுடைய மார்க்கம் பாதுகாக்கப்பட வேண்டும், அல்லாஹினுடைய மார்க்கம் பாதுகாக்கப்பட வேண்டும், உலகம் முழுவதும் இந்த மார்க்கம் பரப்பப்பட வேண்டும். அதற்கு நம் ஊர் காரணமாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் அவ்வளவு வரவேற்பு. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகரத்திற்குள் வந்த பொழுது அந்த மதீனா நகரத்தினுடைய சூழல் எப்படி இருந்தது? வரலாற்று ஆசிரியர்கள் மூன்று கட்டமாக பிரிக்கிறார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த பொழுது மதீனா நகரத்தினுடைய சூழல் மூன்று. ஒன்று முஸ்லிம்கள், அது முஹாஜிர்கள், நபியை சேர்த்து முஹாஜிர் சஹாபாக்கள், அன்சாரி தோழர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அன்சாரி தோழர்கள், இது ஒரு குழு. இன்னொன்று என்ன, மதீனாவிலே வாழக்கூடிய சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த பொழுதும் அவர்களை ஈமான் கொள்ளாமல் வாழக்கூடிய இடைக்கருத்திப்பாளர்கள் முஸ்லிம்கள், இது ஒரு குழு. மூணாவது ஒரு குழு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மதீனாவில் வாழக்கூடிய யூதர்கள். அந்த யூதர்கள் பனு கைனுகா, பனு நதீர், பனு பனு குறைலா போன்ற மூன்று வகையான பெரும் தலைவர்கள், யூதர்களுக்கு தலைவர் தலைவர் கூட்டம். இப்படிப்பட்ட மூன்று வகையான ஒரு சமுதாயத்தில் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்கிறார்கள். அவ்வாறு வாழ்கிற பொழுது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமுதாய மக்களிடத்திலே எவ்வளவு மென்மையாக, எவ்வளவு கண்ணியமாக, எவ்வளவு எளிமையாக இந்த மார்க்கத்தை அவர்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்தார்கள். அதன் வாயிலாக உலகம் முழுவதும் இந்த இஸ்லாம் கொண்டு போய் சேர்க்கப்படுவதற்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டினார்கள். ஹதீஸ் சொல்கிறது, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் அறிவிக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா, அப்துல்லாஹி இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் அதுவரைக்கும் யூதராக இருந்தார். சல்லல்லாஹு மதீனாவுக்கு வரத்துக்கு முன்னாடி அவர் யூதர். அவர் தன்னுடைய பேரித்த மரத்தில் ஏறிக்கொண்டு பழங்களை பறித்துக் கொண்டிருக்கிறார்.
அந்த நேரத்துல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்து விட்டார்கள் என்கிற தகவலை கேள்விப்படுகிறார். அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு கேள்விப்பட்ட உடனே அவர் யூதர் என்பதை தாண்டி அன்றைய காலகட்டத்திலேயே 1400 ஆண்டுகளுக்கு முன்பே எழுத படிக்க தெரிந்தவர்கள் அவரும் ஒருவர். சௌராத் வேதத்தை படித்தவர். சௌராத் வேதத்திலே பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பை அவர்களுடைய அடையாளத்தை முழுமையாக படித்து தெரிந்தவர் வருகிறார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துவிட்டார் என்ற தகவலை கேள்விப்பட்ட உடனே மரத்திலிருந்து வேகமாக கீழே குதிச்சு ஓடோடி வருகிறார் பெருமானாரை நோக்கி. பார்க்கிறார் நண்பனுடைய கண்ட காட்சியை பார்க்கிறார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த பொழுது பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக சென்றார்கள். அப்பொழுது ஃஜிஹத்து ஃபின்னாசி லிஅன்ஸுர இலைஹி, அந்த கூட்டத்தோடு நானும் சென்றேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க வேண்டும் என்பதற்காக. பல மக்கள் நபியை ஏற்றுக்கொண்டு போயிருக்கிறாங்க. அந்த கூட்டத்துல அப்துல்லாஹி இப்னு ஸலாம் ரலியல்லாஹு அதுவரை இஸ்லாத்துக்கு வரல. இஸ்லாத்தை ஏற்காமலேயே பெருமானாரை காண வேண்டும் என்கிற ஆவல் ஆசை. ஏனென்றால் தௌராத்திலே படித்திருக்கிறார். பெருமானாருடைய அடையாளத்தை பண்பை குணத்தை படித்திருக்கிறார். நபியிடத்துல வரா சொல்றார்கள் பலம்மா இத்தம்பத்து வஜிஹ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரப்து அன்ன வஜிஹஹு லைஸ பி வஜிஹி கஸ்ஸாபின். மாணவி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை நான் கண்ட பொழுதே அறிந்து கொண்டேன் இது ஒரு பொய்யரின் முகம் அல்ல, பொய் சொல்பவரின் முகம் அல்ல என்று முகத்தை பார்த்த உடனேயே நான் அறிந்து கொண்டேன், கண்டறிந்து கொண்டேன். அந்த நேரத்தில் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு ஒரு சிறிய உரை நிகழ்த்துகிறார்கள். மதீனாவுக்கு வந்த ஒரு சின்ன உரை. அந்த உரை என்ன உரை நிகழ்த்துறாங்க பாருங்கள். யா ஐயுன்னாஸ், என் அருமை மக்களே, அப்து சலாம, மக்களுக்கு மத்தியில் அமைதியை பரப்புங்கள். அமைதியான மார்க்கம், அமைதியான மார்க்கத்துக்கு சொந்தக்காரர்கள் நம்மிடத்திலிருந்து எக்காலகட்டத்திலும் அமைதிக்கு மாற்றமான செயல்களையும் வரக்கூடாது. அடுத்தவர்களை புண்படுத்தும்படியான சொல்லோ செயலோ காரியமோ எதுவும் நடந்து வெளிப்படக்கூடாது. நம் மூலமாக இந்த மக்களுக்கு இடையில் உலகத்தில் அமைதி பரவ வேண்டும். அப்து சலாம, அமைதியை பரப்புங்கள். இதே நிலைகள்ல நம்மளை வச்சு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு ஊர்ல அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நியாயமா வாழ்றதுக்கு வாழ விடாம அடித்து உதைத்து மிதித்து கொலை செய்து சித்திரவதை செய்து அத்தனை இழந்து விரட்டப்பட்டு நமக்கு ஒரு சமுதாயம் அடைக்கலம் கொடுத்து உயிரை கொடுக்க தயார் என்று சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா முதல் அறிவிப்பு என்னவா இருக்கும்? அடிச்சு கொண்டிருக்கிறாங்க, விரட்டி இருக்கிறாங்க, யாரையும் விடக்கூடாது. கொண்டு மட்டமா பண்ணிடுவோமா? இப்ப எல்லாத்தையும் வெட்டிடுவோமா? இதை வெட்டி இருக்கிறாங்க, வெட்டுக்கு வெட்டு, குத்துக்கு குத்து, நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையா இருக்கும். ஆனால் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு சித்திரவதைக்கு பின்பும் தன் தோழர்கள் கண்ணுக்கு முன்னாக அடிக்கப்பட்டு உதைக்கப்பட்டு கொல்லப்பட்ட பின்பும் கூட தன் சொந்த ஊரையே விட்டு இழந்து ஒரு அந்நிய ஊருக்கு ஒரு புதிய ஊருக்கு வந்த பின்பும் கூட சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதல் உரையில் முதல் பேச்சு என்ன? அப்து சலாம, அமைதியை பரப்புங்கள், நாம் அமைதியாளர்கள். ஏழைகளுக்கு உணவு கூறுங்கள், நாம் மென்மையானவர்கள். அடுத்தவர்களுடைய பசியை அறிந்து அவர்களுக்கு புசிக்க கொடுக்க வேண்டும். ஒரு உண்மையான மூமின் முஸ்லிம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதல்ல மக்களுக்கு மத்தியில வந்து எது இருக்க கூடாது? இந்த பதட்டமான சூழ்நிலை, கலவர சூழ்நிலை, ஒரு ஒரு வெறி, ஒரு கொள்கை வெறி, இந்த இன வெறி, மொழி வெறி, நிற வெறி, அது அனைத்தையும் ஒழிக்கிறாங்க. சல்லல்லாஹு முதல்ல மதீனாவுக்கு வந்த பிறகு அவங்க செஞ்ச பணி அதுதான், எல்லாத்தையும் ஒழிக்கிறார்கள். அதற்கு முதல் கட்டமாக பெருமான சல்லாசன உள்ளத்துல விதைச்சது அமைதி, அமைதியை பரப்புங்கள். பசித்தவர்களுடைய பசியை அறிந்து புசிக்க கொடுங்கள். இதெல்லாம் செய்யாதா நம்ம அல்லாஹ்வை வணங்கினா அது சரியா இருக்கும் என்பதை உணர்த்துவதற்காக இறுதியாக சொல்கிறார்கள். ஒரு சல்லு அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குங்கள். அல்லாஹ் வணங்குறோம், அதுல நம்ம செயல் சரியா இல்லை அப்படின்னு சொன்னா அந்த வணக்கம் ஒண்ணும் இல்லை என்பதை இந்த சமுதாயம் உணர வேண்டும். எனவே நாம் வாழக்கூடிய யாரை சார்ந்து வாழ்கிறோமோ, நம்மை சுற்றி யார் இருக்கிறார்களோ, அது யாராக இருக்கட்டும், நம்மை சுற்றி முஸ்லிம் இருக்கிறார்களா இருந்துட்டு போகட்டும், நம்மை சுற்றி யூதர்கள் இருக்கிறார்களா இருந்து விட்டு போகட்டும், ஆனால் நம் மூலம் அமைதி வர வேண்டும். ஏனென்றால் பெருமானார் மதீனாவுக்கு வருகிற பொழுது இந்த மூன்று இனம் தானே, இந்த மூன்று கூட்டம் தானே, முஸ்லிம் கூட்டம், யூத கூட்டம், முஸ்லிம் கூட்டம், இந்த மூன்று கூட்டம் தான். இந்த மூன்று கூட்டத்தில முஸ்லிம்களிடம் மாத்திரம்தான் நீங்கள் அமைதியை பரப்ப வேண்டும் என்று சொல்லவில்லை. மக்களுக்கு இடையே நீங்கள் அமைதியை பரப்புங்கள்.
இறுதியாக சொல்கிறார்கள், அல்லாஹை மாத்திரம் அடங்குங்கள். மறுநாள் சொல்லியா மக்கள் எல்லாம் தூங்கி கொண்டிருக்கின்ற அந்த வேளையில் உங்கள் ரப்போடு உரையாடுவதற்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி நீங்கள் அல்லாஹோடு உரையாடுங்கள், அல்லாஹை வணங்குங்கள். இவ்வாறு செய்தால் சதுபுருள் ஜன்னத்தை தலாம், நீங்கள் நிம்மதியாக அமைதியாக நீங்கள் சோனத்திற்குள் செல்ல முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி திருமிதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இன்னும் பல்வேறு நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்து செல்லாத செஞ்சது அந்த மதிராம மக்கள் அவ்வளவு நம்பிக்கையாக நம்மை அழைத்து நமக்கு தலைமை பதவி கொடுத்து உள்ளே வரும்போதே தலைவர்களாகவே வாருங்கள் என்று சொன்னார்கள் என்றால் அந்த மக்களுக்கு எப்படிப்பட்ட மார்க்கத்தை கொடுக்கணும், எப்படிப்பட்ட ஒரு தலைமையை கொடுக்க வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை கொடுக்க வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை வாக்கெடுக்க வேண்டும் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து காட்டுகிறார்கள். முதல் முதல்ல செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜாதி வெறி இன வெறி இதெல்லாம் இருக்கும்ல, குலப்பெருமை நரிசலாத்துக்கு முன்னாடி ஜாகிரிய காலகட்டத்தில் இருந்துச்சு. அவுஸ் என்கிற கூட்டம், ஹஸ்ரஜ் என்கிற கூட்டம், இரண்டு மதீனாவில் வாழ்ந்த இரு பிரிவு கூட்டம், அவங்க மத்தியில் எப்படிப்பட்ட ஒரு வகையான ஒரு பிரிவு பிரிவினை செல்லாத வந்த உடனே முதல்ல ஒரு கடிதம் எழுத சொல்றாங்க. அந்த கடிதம் என்ன, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைனல் முஸ்லிமீன வல் முஃமினீன மின் குரைஷின் வயசிரிப. இதோ இந்த கடிதம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புறத்திலிருந்து அனுப்பப்படுகிற கடிதம். இந்த கடிதம் யாருக்கு எழுதப்பட்டது, மக்கமா நகரத்திலிருந்து வருகிற முஹாஜிர்களாகிய குறைசிகளுக்கும், எதிரிப் என்கிற மதினாவில் வாழக்கூடிய எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்த அன்சாரிகளுக்கும் மத்தியில் எழுதப்பட்ட கடிதம். இந்த கடிதம் நீங்கள் எல்லோரும் உம்மத்துல் வாஹிதா, ஒரே சமுதாயம் என்பதை உணர்த்துவதற்காக எழுதப்பட்ட கடிதம். நீ வேற நான் வேற என் கூட அப்படி உன் கூட இப்படின்னு சங்கடம் வரக்கூடாது, குலப்பெருமை இருக்கக்கூடாது, இனம் நெறி மொழி அதெல்லாம் இருக்கக்கூடாது, நாம் எல்லாம் ஒரே சமுதாயம். அல் முஹாஜிரூனமின் முறை அலா ரபஅதிஹிம் யதஆக்கலூன பைனஹும் உஹும் யஸிதூன ஆலியஹும் பில் மஅரூஃப் தலா சொல்றாங்க. குறைசிகள் அவர்கள் புறத்திலிருந்து யாராவது ஒருவர் தவறுதலாக ஒருவருக்கு அணி நிலைத்து விட்டார், அந்த அநீதிக்காக வேண்டி இழப்பீடு கொடுக்க வேண்டுமே, அந்த இழப்பீட்டை குறைசிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த இழப்பீட்டு நீங்கள் கொடுக்குவதற்கு முயற்சி செய்யுங்கள். யாராவது அநியாயமா தாக்கப்பட்டுட்டாங்க அல்லது அணி தவறுதலாக ஒரு ஆளுக்கு என்ன செய்யப்பட்டிருச்சு, அவங்க உடல்லையோ அல்லது உறுப்புகள்லையோ பாதிப்பு ஏற்பட்டு போச்சு அப்படின்னு சொன்னா இழப்பீட்டு தொகை கொடுக்கணும். ஒருவர் ஒருவரை அடிச்சாரு, ஏதோ ஒரு பேச்சுல அடிக்கும் போது கையை உடைச்சிட்டாரு, உடைக்கணும்னு அடிக்கல உடஞ்சி போச்சு, இழப்பீடு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வருது, இழப்பீடு கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா இவர் தெரியாம தானே செஞ்சாரு அந்த காரியத்தை, உடைக்கணும்னு கையை தூக்கலையே, வேகத்துல வச்சால் தப்புன்னு கையை உடஞ்சு போச்சு அல்லது தலை உடஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா இந்த நேரத்துல அவங்க இழப்பீடு கொடுக்க வேண்டிய சூழல வருதா, அப்போ அவங்க அவங்க சமுதாயம் சேர்ந்து அதை கொடுக்கீங்க அப்படி விட்டுறாரு. அதனால இழப்பீடு முடிச்ச கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து உதவி செய்யுங்க, எல்லாம் வேண்டும் என்றே தெரியாம திட்டம் தீட்டி செய்த காரியம் இல்லாது. அப்ப இழப்பீடு என்று வருகிற பொழுது நீங்கள் எல்லாம் ஒருவருக்கொரு உதவி செய்யுங்கள். அந்த இழப்பீடு ஒழுப்பதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களில் ஒருவர் அநியாயமாக கைது செய்யப்பட்டு விட்டால் குறைசிகளே நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த கைதிகளை வெளியே எடுப்பதற்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். உங்களுக்கு ஒருவர் யாராவது அநீதரைக்கப்பட்டால் அந்த அநீதரைக்கப்பட்டவருக்கு வந்து நீங்கள் உதவி செய்வதற்காக வேண்டி ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைசிகளை தனியாக அழைத்து அன்சாரிகளை தனியாக அழைத்து அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கும் உத்தரவு போடுகிறார்கள். இன்னும் சொல்ல போனா இறுதியாக பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடிதத்துல மூமின்களுக்கு கடிதத்தை எப்படி முடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அன்சாரிகளாக இருக்கட்டும் முஹாஜிர்களாக இருக்கட்டும் உங்களில் கடலில் சிக்கி தவிப்பவர்கள் இருந்தால் அவர்களை தவிப்போடு விட்டுவிடாதீர்கள், தவிக்கக்கூடிய நிலையில் விட்டுவிடாதீர்கள், அந்த கடலை அடைப்பதற்கு நீங்கள் தான் ஒன்று சேர்ந்து உதவி செய்யுங்கள். எப்படிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்குறாங்க பாருங்க, வந்த உடனே அவங்க எழுதுற முதல் கடிதம் சொல்ல போனா முதல் சட்டம் வேணாம், சட்டம் பாஸ் ஆகவில்லை, சட்டம் பாஸ் ஆகும்போது தள்ளாட்டம் போட்ட முதல் சட்டம் அதுதான், என்ன கையெழுத்து என்ன என்ன சட்டம், எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், உதவியா இருக்கணும், ஒருவருக்கு ஒருவர் நீங்க என்ன செய்யணும் உதவி புரியணும், யாராவது கஷ்டப்பட்டா கஷ்டப்பட்டவங்க அப்படியே விட்டுறாதீங்க, அவனை மேல தூக்கி விடணும், அதுக்கு நீங்க பாடுபடுங்க, நான் இந்த இன்னும் அந்த இன்னும் இந்த நேரம் நீ அந்த நேரம் என்று சொல்லி மொழி வெறி இன வெறி அந்த வெறி தான் பார்க்காம எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு உம்மத்தை வாகிதாவாக ஒரே சமுதாயமாக நீங்கள் இருங்கள். அருமையான ஒரு சட்டம், சரி மூமின்களுக்கு பெருமானா சிலத்தை அழகான சட்டம் போட்டாங்களே, இந்த சட்ட பிரகாரம் அப்படி மக்கள் வாழ்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஆளுக்கு குடும்ப கஷ்டம், குடும்ப கஷ்டத்துக்காக வேண்டி கடன் வாங்கினாரு, அந்த கடனை அடைக்க முடியல, சமுதாயமே ஒன்று சேர்ந்து இவர் பள்ளிவாசல் பள்ளிவாசல ஏறி இறங்கி நான் கடன் வாங்கிட்டேன் கடன் அடைக்கிறது சொல்ல தேவையில்லை,
அந்த சமுதாயமே வந்து கடனை கேட்பா அப்படின்னு நதி சொல்லிடுறாங்க, உன் கடனை நான் அடைக்கிறேன் அப்படின்னு ஒண்ணு சேர்ந்து அவங்க அந்த கடனை அடைக்கும் போது இப்படி ஒவ்வொரு நாளும் இருக்கிறாங்க இல்லைங்களேன். அந்த சமுதாயம் எவ்வளவு சந்தோஷமா வாழும், இந்த உலகமும் அப்படியே சொற்களே நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த மார்க்கம் இருக்கிறதே அந்த மார்க்க பிரகாரம் வாழ்ந்தோம்னா இந்த உலகமும் சொற்கோங்கிற நாளைக்கு மறுமையும் சொற்கும். இந்த உலகத்திலையும் கயிறு, நாளைக்கு மறுமையிலையும் கயிறு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மதீனா நகரத்திற்கு வந்து முதன் முதலாக மூமின்களுக்கு எழுதிய அந்த சட்டம் எது, கடிதம் எது, யூதர்களுக்கும் ஒரு கடிதம் எழுதுறாங்க, யூதர்களுக்கும் ஒரு சட்டம் போடுறாங்க. அந்த சட்டம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் உங்க மத பிரகாரமே வாழ்ந்து கொள்ளலாம், ஒளில் மூமினின தீனுகும், யூதர்களுக்கு அவர்களுடைய மதம், மூமின்களுக்கு அவர்களுடைய மார்க்கம், அவங்க அவங்க மார்க்கப்படாத வாழ்ந்துக்க. எங்க மார்க்கத்துக்கு வந்தே ஆகணும் வாழ்த்தின் கருத்தில் கட்டி வச்சுக்கிட்டு செய்ய மாட்டோம், மிரட்டர மாட்டோம். லில்யஹூதி தீனுகும் ஒளில் மூமினின தீனுகும், மூமின்களுக்கு அவர்களின் மார்க்கம், யூதர்களுக்கு அவர்களின் மார்க்கம், அவரவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அவர்களுடைய மதப்பிரகார வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்வார்கள், நீங்கள் எல்லாம் மூமின்களுக்கு நல்லதை நாடுங்கள், நாங்களும் மூமின்களும் உங்களுக்கு நல்லதை நாடுவார்கள். போரையோ கலவரத்தையோ இது போன்ற காரியங்களை நீங்கள் தூண்டுவதற்கு முயற்சி செய்யக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போடுகிற சட்டம், அநீதிக்கப்பட்டவர்கள் என்றால் அந்த அநீதிக்கப்பட்டவர் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நல்லதை உண்டு. ஒரு யூதருக்கு ஒரு முஸ்லீம் அணிகரைத்து விட்டானா அவன் முஸ்லீம் என்று பார்க்க மாட்டோம், சத்திக்கு விட்டுவிட மாட்டோம், அநீதியை மட்டும் பார்ப்போம், அணிகரைத்தானா தண்டனை உண்டு. ஒரு யூதர் ஒரு முஸ்லீமை தாக்கிவிட்டார், அதற்காக வேண்டி யூதனா அப்படி பார்க்க மாட்டோம், கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படி பார்க்க மாட்டோம், என்ன தண்டனையோ அந்த தண்டனை கொடுப்போம். இப்படி அவரவர்கள் அவருடைய மார்க்கத்தின் பிரகாரம் பாருங்கள், யாரும் யாருக்கும் தொந்தரவு கொடுக்காதீர்கள், ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருந்து கொள்ளுங்கள், உங்கள் மார்க்கம் உங்களுக்கு, எங்க மார்க்கம் எங்களுக்கு சொல்லிட்டு இறுதி அந்த கடிதத்தை முடிக்கிறாங்க. சன்னதாரி சொன்னோம், லாய் சம்பனுள் கிதாபு அன் பாலிமின் முலா ஆதிமின், இந்த சட்டம் எந்த ஒரு அநியாய காரணக்காகவும் எந்த ஒரு பாதிக்காகவும் மாற்றப்படாது. அருமையான சட்டம். அதுதான் இன்னொரு அநீதத்தில் நான் உணர்த்துறேன், இந்த முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகனார் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சிறுடி நாடும் கையை வெட்டுவேன் சொன்னாங்களா சன்னதாரி சொன்னோம், புகார் வந்திருக்குதா எல்லாரும் புரிதமான சொல்றதா இருந்தா இவ்வளவு ஓப்பனா தெரியாத சட்டம் சொல்ல முடியுமா? அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகனார் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா முதல்ல திருடுவார்களா? அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்தாங்க இல்ல? எந்த அளவுக்கு வளர்த்தாங்க? அவங்க உடலை யாரும் பார்த்தது கிடையாது, அவங்க உடலை யாரும் பார்த்தது கிடையாதுங்க, அப்படி வளர்ந்துருக்காங்க. சிலதாருக்கணும் முகத்தை கூட யாரும் பார்க்க அனுமதிக்க மாட்டாங்க. செல்லல்லாக அழகி வந்தம் வந்து மரணிக்கின்ற பொழுது கணவர் அடிக்கடி எல்லாருக்கும் வசதி செஞ்சாங்களா என்ன தெரியுமா? நான் இறந்துட்டேன்னா என்ன அடக்கம் பண்றது? நைட் நேரத்தில் அடக்கம் பண்ணுறேன். எப்ப அடக்கம் பண்ணணுமா? இரவு நேரத்துல. ஏன் இரவு நேரத்தில் அடக்கம் பண்ணணும்? எனக்கு அடக்கம் பண்ணும்போது சுற்றி ஆள் கண்டிக்கும், அந்த நேரத்தில் என் முகத்தை பார்க்கக்கூடாது. அந்த இருட்டு மறைச்சிடுமா இல்லையா? அந்த இருள் என் உடலை என்னுடைய முகத்தை மறைத்து விடுமா இல்லையா? அதனாலேயே கியாமத்து நாளில அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைப்பானோ தோணுக்கு போறதுக்கு. அப்படி அழைக்கும் போது சொல்வானா, ஓ மக்களே, நீங்கள் எல்லோரும் உங்கள் பார்வையை கீழே தாழ்த்துங்கள். எதுக்கு இந்த பார்வை தாழ்த்த சட்டம்? தாழ்த்துங்க சட்டம் போடுவான், சட்டம் சொல்லு, சட்டம் போட்டு அல்லாஹ் சொல்லுவானா? ஏன் தெரியுமா? எனது ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளார் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இந்த சபையை கடந்து செல்ல இருக்கிறார்கள். தலையை கீழே தொங்க போடுங்க அல்லா, எல்லாரும் தலையை கீழே தொங்க போடணும். எந்த அளவுக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஆனால் சட்டமாக அணுகி செல்லவர்கள் தான் சட்டம் எந்த அளவுக்கு யாருக்கும் வளைந்து கொடுக்காது, யார் தவறு செய்தாலும் அவருக்கு தண்டனை உண்டு என்பதை அந்த சமுதாயத்துக்கு உணர்த்துவதற்காக பரிசுத்தமான தன் மகள் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையே அந்த முன்னுதாரணம் காட்டி ஒரு உதாரணத்திற்காக இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகனார் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா திருடி விட்டாலும் கூட அவருடைய கருத்தையும் நான் வெட்டுவேன் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டம் யாருக்கும் அடைந்து கொடுக்காது என்று இவ்வளவு ஓப்பனா சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. முதல் கடிதமே முதல் சட்டமே ஸல்லல்லாஹு நீண்ட சட்டம். அந்த சட்டத்தினுடைய கடைசியில் நபி சொல்கிறார்கள், லா யுஹம்மலுல் கிதாபு அன் பாலிமின் வலா ஆதிமின், எந்த ஒரு அநியாயக்காரனுக்காகவும் எந்த ஒரு பாதிக்காகவும் இந்த சட்டம் மாற்றப்படாது. இப்படி இதுதான் ஒரு அதான ஒரு மார்க்கம்.
இதுதான் அழகான ஒரு சட்டம், இதுதான் அழகான ஒரு தலைமை, இதுதான் அழகான ஒரு அரசியல். இந்த வாழ்க்கையின் ஒரு காலம் வாழ்ந்தால்தான் ஈருலக வாழ்க்கையின் வெற்றி சந்தோஷம் என்பதை பெருமானார் சட்டமாகவும் அழகி செல்லவர்கள் அந்த மக்களுக்கு எந்த வகையான பாதிப்பும் இல்லாமல் தெளிவாக கொடுத்துட்டு போறாங்க. இன்னும் சொல்ல போனா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மதீனாவுக்கு வந்த உடனே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த மிக முக்கியமான பணி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எது இருக்கக்கூடாது, இந்த ஈவோ பிரச்சனை இருக்கக்கூடாது. நான் பெரியவன், நீ பெரியவன், நீ அந்த குளம், நான் இந்த குளம், இந்த பிரச்சனையே இருக்கக்கூடாது என்பதற்காக மதீனாவுக்கு வந்து முதல்ல செஞ்ச காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனந்தரியல்லாஹுடைய இல்லத்திற்குள் வர வைத்து எல்லோரையும் அந்த வீட்டுக்குள்ள உட்கார வச்சு சல்லாஹு சொன்னது என்ன கேட்டீங்கன்னா, நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க வேண்டும். சத்தியம் செய்யுங்கன்னா அன்சாரிகள் முஹாஜிர்கள் இருவரும் ஒருவருக்கு இருக்கணும், உதவியாக ஒத்தாசியாக இருக்க வேண்டும். செய்வீர்களா? சத்தியம் பண்ணுங்கன்னா. இதெல்லாம் தாண்டி பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை அழைத்து இங்கே வாருங்கள், இனிமேல் இவர் உங்களுக்கு நீங்கள் இருவருக்கும் மத்தியில சகோதரத்துவம் ஏற்பட்டு விட்டது, இவருடைய சகோதரர் அப்படின்னு நம்பி சொல்லிட்டா அவளை சகோதரர் ஆயிடுவாங்க. அதாவது நம்ம ஒரு ஆளை பார்ப்போம், அவருக்கு நம்ம பிடிக்கும், இந்த இவர் நமக்கு சகோதரர் தான் நல்லா இருக்குமே அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் வருது. இருக்கட்டும், நபி சலாஹ் வந்து நான் விரும்பியவங்க கையை காட்டாம இன்னொரு ஆளை கையை காட்டி இவர் தான் இனிமேல் உங்கள் சகோதரர் அப்படின்னு சொன்னா கண்ணை மூடி கை பிடிச்சு கொடுப்பேன் அப்படின்னு நினைச்சு பார்க்க முடியல, நம்மால கற்பனை செய்ய முடியலையே. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, சாஹிப் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு இருவருக்கும் இடையில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். சகோதரத்துவத்தை ஏற்படுத்துகிற பொழுது சாஹிப் இப்னு ரபீ அன்சாரி, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு முஹாஜிர், அன்சாரி தோழர் சாஹிப் இப்னு ரபீ தனது முஹாஜிரை அழைத்து அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபை அழைத்து சொன்னார்கள், எனக்கு இரண்டு மனைவி உண்டு, நீங்க எல்லாத்தையும் இன்று இழந்துட்டு வந்திருக்கீங்க, என் மனைவியில் ஒன்றை நான் தலாக்கு விடுகிறேன், அதை நீங்க கல்யாணம் முடிச்சுக்கங்க, இதுதான் முடிஞ்ச பிறகு. அப்ப அந்த வாசகத்தை நீங்க நல்லா கவனிங்க. நீண்ட ரபீது சுருக்கமாக சொல்கிறேன், எனக்கு இரண்டு மனைவிகள் உண்டு, ஃபந்துர், நீங்கள் இந்த பெண்ணை யாரை வரமுடிக்க வேண்டும் என்று நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், பார்த்து என்னிடத்தில் குறிப்பிடுங்கள், இந்த பெண்ணை நான் மனமுடிக்க ஆசைப்படுகிறேன் என்று என்னிடத்தை நீங்கள் குறிப்பிட்டு சொன்னால் சந்திப்புகா உடனே தலா கொடுவேன். இத்தாவுடைய காலம் முடிந்த பிறகு அந்த பெண்ணை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளலாம். இந்த வாசகத்தை நீங்க மறுபடியும் கவனிங்க, இரண்டு மனைவி உண்டு, இந்த இரண்டு மனைவியில் யாரை நீங்கள் தேர்வு செய்கிறீர்களோ அந்த பெண்ணை நான் தலா கொடுகிறேன். ரெண்டு மனைவி இருக்குதுன்னா அந்த இரண்டு மனைவியில ஏதாவது ஒரு மனைவி ரொம்ப பிடிச்சிருக்குமா இல்லையா? ரெண்டு பிள்ளை இருக்குறாங்க, இரண்டு பிள்ளையின் மீதும் பாசம் வந்து அப்படி மீசான் தராசமாக ஒரே மாதிரி இருக்காது. ஒரு பிள்ளை மேல பாசம் கொஞ்சம் கூடையும் கொஞ்சம் குறையும் இருக்கும், அது இறைவன் போட்டது. பாசத்துல கூடுதல் குறைச்சல் இருக்கத்தான் செய்யும், ஆனா செய்யறதுல கூடுதல் குறைச்சல் இருக்க கூடாது. எனக்கு எந்த பிள்ளை மேல பாசம் அடிக்குமோ அந்த பிள்ளைக்கு 1000 ரூபாய்க்கு பொருளை கொடுத்துட்டு, எனக்கு பாசம் எந்த பிள்ளை மேல குறைவோ அந்த பிள்ளைக்கு 500 ரூபாய்க்கு செய்யக்கூடாது. அதுல கரெக்டா இருக்கணும், அங்க 1000 இங்க 1000, அங்க 500 இங்க 500. பாசம் என்பது அது நம்மளா தேர்வு செய்யறதுல இறைவனா போடுறது, அது கூட குறைஞ்சிருக்கதான் செய்யும். இப்ப இரண்டு மனைவி என்றால் ஒரு மனைவி புரிஞ்சிருக்குமா இல்லையா? ஆனால் அந்த சஹாபி சொல்கிறார், இந்த மனைவி எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் வச்சுக்கிறேன், அந்த மனைவி எனக்கு சொல்லுங்க தலாக் கொடுத்து இத்தா முடிஞ்சு கயப்பட்டு வச்சிடறேன் அப்படின்னு சொல்லல. இந்த இரண்டு மனைவியில் யார் வேண்டும் உங்களுக்கு திருமணம் முடிக்க வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீர்களோ குறிப்பிடுங்கள், உடனே தலாக் கொடுக்கிறேன். எப்படிப்பட்ட ஒரு ஒரு சகோதரத்துவத்தை, எப்படிப்பட்ட ஒரு உதவி மனப்பாங்க எல்லாரும் உருவாக்கிட்டாங்க, அதுக்கு அவரை பாருங்க. இல்ல அதெல்லாம் நீங்க செய்யாதீங்க, அதெல்லாம் வேண்டாம். எனக்கு நான் பெரிய கோடீஸ்வரன், என் சொத்துல ரெண்டு பாதியை போட்டு உடனே போட்டு எனக்கு ஒண்ணு சரியா கேக்குறாங்க, அப்துரஹ்மான் இப்ப அவங்க ரெடி எல்லாரும் இல்ல இல்ல அதெல்லாம் வேண்டாம், சொத்த கோடியா வேண்டாம், எனக்கு ஒண்ணுமே சரி, கடை விதியை காட்டுங்க, நான் வியாபாரம் செஞ்சு என் சொத்த கால நான் நினைக்கிறேன். எப்படி உருவாக்கிட்டாங்க பாருங்க, நல்லதான் சொன்னோம். அதாவது கோடியையும் கொடுக்க தயார், எதையும் இழக்க தயார், அப்படி அன்சாரிகளை உருவாக்கி இருக்கிறார்கள். எதை கொடுத்தாலும் தேவையில்லை, சொந்த காலில் நான் நிற்க தயார் என்று முஹாஜிர்களை உருவாக்கி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை வார்த்தெடுத்தவர்கள் மாணவியர் சூழ்நாகி தன்னதாரை செல்லும். இறுதியாக ஒரே ஒரு செய்தியை நான் சொல்கிறேன், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அன்சாரி தோழர்களுக்கு மத்தியில எப்படி வாழ்ந்தார்கள், முஹாஜிர்களுக்கு மத்தியில எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி வாழ வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது ஒருத்தர் மதிக்கப்படாமல் இருக்கிறார்கள், அந்த மதிக்கப்படாத அந்த நபராக இருந்தாலும் கூட அவர்களுக்கும் நாம் மதித்து அவர்களையும் நாம் ஒரு உயரமான இடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும்.
சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த பாடம். மதிப்பிற்கு இழந்தவராக இருக்கிறாங்க மக்களுக்கு மத்தியில. இஸ்லாத்துல வந்துடாதீங்க, அவர் உயர்வு தான் அப்படி காட்டுறாங்க. அன்சாரிகளுக்கும் முஹாஜிர்களுக்கும் சுத்தி வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கும் யூதர்களுக்கும் காட்டுறாங்க. இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க உங்களுக்கு உயர்வு தான். எப்படி உதாரணமா, ஜுஐல் இப்னு சுராகா ரலியல்லாஹு அன்ஹு பெரிய சஹாபி, ரொம்ப ஏழ்மையான சஹாபி, திண்ணை தோழர், பார்க்க ரொம்ப விகாரமா, ரொம்ப பார்க்கவே முடியாது, அவ்வளவு அதிகமா இருப்பாங்களாம். கால தமீமன் கதீகன் வரலாற்று அவருக்கு ரொம்ப அதிகமா இருப்பாங்களாம், பார்க்கவே முடியாதாம். அவ்வளவு ஒரு உடல் வந்து குறைபாடு. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு மத்தியில் அவர் எந்த அளவுக்கு மதிக்கப்பட்டிருந்தார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு தடவை ஒரு சஹாபியை அழைத்து கேட்கிறார்கள். சஹாபி என்ன பார்த்து, ஏதோ இந்த மனிதர் கடந்து நம்மை கடந்து செல்கிறாரே, இவரை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்ப அவங்க சொன்னாங்களா, பெரிய மனிதர், இவர் பெண் கேட்டு போனா உடனே பெண் கொடுக்குவாங்க, இவர் யாருக்காவது சிபாரிசு செஞ்சா உடனே அவங்க சிபாரிசு ஏற்றுக்க போடுவோம், இவர் என்ன சொன்னாலும் உடனே காது காட்டி மக்கள் கேட்பாங்க, அந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்கவர். அப்படியா, சரி சரி. அப்புறம் இன்னொரு அப்புறம் சூழல் செல்லாத கேட்கிறாங்க, மாசக்கூடணும் சிஹானா, இந்த இந்த மனித விஷயமா நீங்க என்ன சொல்றீங்க? அப்போ உடனே அந்த சகமரில சொல்றாங்க, இவரா, இவர் பெண் கேட்டா யாரும் பெண்ணு கொடுக்க மாட்டாங்க, இவர் சிபாரிசு செஞ்சா யாரும் இந்த சிபாரிசு ஏத்துக்க மாட்டாங்க, இவர் என்ன சொன்னாலும் யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. எதிர்பார்க்கலாம் கிடையாது, மக்கள் தவறு பெரிய மதிப்பெண் இல்லை. அப்படியா, நபி சொன்னார்கள், ஏற்கனவே ஒருவர் போனாரே, அதே மாதிரி செல்வாக்கு மிக்கவர் சொன்னீங்களே, அதே மாதிரி இந்த பூமி நிரப்ப மக்கள் இருப்பதை விட இந்த ஒரே ஒரு நபர் இந்த பூமி மேல இருப்பதை சிறந்ததுன்னா உயர்ந்த தரஞ்சா கொடுக்குறாங்க பாருங்க. அந்த மனிதர் யார்? ஹதீஸுகளை பண்ணுவது சொல்கிறார்கள், அந்த செல்வாக்கு இல்லாத அந்த மனிதர் வேறு யாரும் பண்ணல, ஜுஐல் இப்னு சுராகா ரலியல்லாஹு அன்ஹு. மக்களுக்கு மத்தியில் அருவறுப்பாளராக கருதப்பட்டவர், ஒதுக்கி வைக்கப்பட்டவர், செல்வாக்கு இல்லாதவர், மரியாதை இல்லாதவர். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை அப்படி ஒதுக்குகிறீர்களா? அப்படி ஒரு மனப்பாங்க உங்களிடம் இருக்கிறதா? இதோ அவருடைய அந்தஸ்தை உயர்த்தி காட்டுகிறேன், நீங்கள் இன்னும் சரியில் வைப்பீங்க, இன்னும் அவர் வந்தா உடனே ஆமாட்டு சொல்லுவீங்க, அவர் பேசுனா காசாந்து கேட்பீங்க. அப்படித்தான் இஸ்லாம் இருக்க வேண்டும், அப்படித்தான் முஸ்லிம்கள் வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்காக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்த அந்தஸ்து. ஆச்சரியப்படுமான ஒரு செய்தியை சொல்லிடுறேன், பருள் முஸ்தலிக் என்கிற ஒரு போர், அந்த போருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்கிற பொழுது மதீனாவுக்கு ஸல்லல்லாஹு பெரிய கலீபா, பெருமானார் ஸல்லல்லாஹு பெரிய ஆட்சியாளர். மதீனாவை விட்டு வெளியே போனா மதீனாவுக்கு ஆட்சியாளர் வேண்டுமா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த போருக்கு போனா ஒரு ஆட்சியாளர் நியமிச்சுட்டு போவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனூ முஸ்தலிக் என்கிற போருக்கு செல்கிற பொழுது அந்த மதீனா நகரத்திற்கு தற்கால ஆட்சியாளராக யாரை நியமித்தார்கள்? ஜுஐல் இப்னு சுராகா. நினைச்சு பார்க்க முடியல, ரொம்ப அதிகமான தோற்றம் இல்லைங்க, மக்கள்லாம் மதிக்க மாட்டீங்க, அவர் பேசுனா பேசிக்கு மதிப்பு இல்லை, அவர் பெண் கேட்டா பெண் கொடுக்க மாட்டீங்க, அவர் சிபாரிசு செஞ்சா சிபாரிசு ஏற்றுக்க மாட்டீங்களா? இப்போ அவர் கையை காட்டாலும் இன்னைக்கு உட்கார்ந்தா உட்காரணும், கலீபா வந்து அவர் செய்யணுமே இல்லையா? ஆட்சியாளர் கட்டுப்படுத்த மார்க்கம் சொல்லுதா இல்லையா? எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த ஜுஐல் இப்னு சுராகா ரலியல்லாஹு அன்ஹு மார்க்கம் வரணும், போன போகணும், நில்லுனா நிக்கணும், உட்கார்ந்தா உட்காரணும். எவ்வளவு பெரிய ஆட்சியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தற்காலிகமாக தனக்கு பிரதிநிதியாக நியமித்து விட்டு சென்றார்கள் என்பதற்கு வரலாறு சொல்கிறது. அண்ணாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் இக்ராமா என்கிற சஹாபாத்தோட வரலாற்று நூலிலே இந்த சம்பவத்தை பதிவு செய்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, மாணவி செல்லவாகும் அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வருகை தந்தார்கள். அன்சாரிகள் மிக அன்போடு மகிழ்வோடு பெருமானாரை வரவேற்றார்கள். வரவேற்றதற்கும் மிக அடிப்படை காரணம் பெருமானுடைய மார்க்கம் உலகத்தில் பரவ வேண்டும். செல்லவாகும் அலைஹி வஸல்லம் அந்த மதீனா நகரத்திற்கு சென்று எப்படிப்பட்ட சூழலை உருவாக்கினார்கள், எப்படியெல்லாம் மக்களை உயர்த்தினார்கள், எப்படியெல்லாம் இந்த மார்க்கம் இருக்க வேண்டும் என்று முஸ்லிம்கள் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள், அதையெல்லாம் நாம் ஒரு சில தகவல்களை பதிவு செய்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பெருமானார் செல்லவாகும் அலைஹி வஸல்லம் மார்க்கத்தின் பிரகாரம் வாழக்கூடிய நல்ல நசீபை நம் அனைவருக்கும் தந்த அன்புரிவானாக. அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எவ்வாறு வாழ வேண்டும் என்று உத்தரவிட்டார்களோ விரும்பினார்களோ அவ்வாறு வாழக்கூடிய நல்ல நசீபையும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எந்தெந்த காரியங்களை தடுத்தார்களோ வெறுத்தார்களோ அது போன்ற காரியங்களை மற்றும் விலக்கி நடத்தும் நற்பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் தந்து அனுப்புவானாக.